நம்மளை சுத்தி நிறைய பேர் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா நம்ம மட்டும் என்னமோ தெரியல ஒதுங்கி ஓரமா ஒடங்கி போயிருப்போம். காரணம் என்னன்னு அவங்கள்ட்ட போய் கேட்டா, ஏன் நீங்க மட்டும் தனிமையில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வேண்டாம் எனக்கு வந்து பயமா இருக்கு, இல்லை ஏதோ ஒரு நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, அவங்கனால அவங்க பல அவமானங்களை சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இனிமேல் அந்த அவமானங்கள் வரக்கூடாதுங்கிறக்காக ஒதுங்கி தனியா இருக்காங்கன்னு அர்த்தம். அது அவங்க தப்பு கிடையாது, ஏன்னா இனிமேலாவது நம்ம தன்மானத்தோட வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்கள விட்டு ஒதுங்கி சந்தோஷமா இருக்காங்க. இருந்தாலும் அவங்க கூட நம்மளுக்கு பேச பிடிக்காது. ஏன் தெரியுமா, நம்மளுக்கு பிடிச்சவங்களோட மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப நேரம் பேசணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வம் இருக்கும். ஆனா அவங்க நம்மளை உதாசீனப்படுத்திடுவாங்க. அவங்களுக்கு பேச யாருமே இல்லாதனால பேசல உங்க கூட, உங்க கூட பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அதனாலதான் உங்களை மட்டுமே நினைக்கணும், உங்க கூட மட்டுமே பேசணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள உதாசீனப்படுத்துறதை விட்டுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்குங்க.